கற்றோர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை, யோபு புத்தகம் 9வது அதிகாரம் 1-16 வசனங்கள். கடவுளுடைய படைப்பின் மேன்மை சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பது. இதை குறித்து 4வது வசனம், இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர், அவருக்கு எதிராக தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார். எனக்கு அருமையானவர்களே, இறைவன் ஞானம் உள்ளவர், ஞானத்தோடு அனைத்தையும் படைக்கிறார். இப்பொழுது துன்பமாக தென்படலாம், ஆனால் வருங்காலத்தில் அது நன்மையாக முடிகிறது. 2வது, ஆற்றலில் வல்லவர், இஸ் எ மைட்டி காட், வல்லமை உள்ள தேவன், ஒரு ஆற்றல் உள்ள வல்லவர். ஆனால் அப்பேற்பட்ட தேவன் என்ன செய்தார் என்றால், ஞானமானவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அந்த ஞானத்தை மனிதனுக்கு கொடுக்க திருவுளமான ஞானத்தினால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமையை பெறுகிறோம். அதே கடவுளுடைய ஆற்றலை அவர் ஆற்றல் உள்ளவர் தான், உண்மைதான். அவருடைய வார்த்தை ஆற்றுள்ளது, அவருடைய ஆவியானவர் ஆற்றுள்ளது, அவருடைய பிரசனம் ஆற்றுள்ளது தான். ஆனால் அந்த வல்லமை ஆற்றலை மனிதனுக்கு கொடுக்கிறார். அவ்விதான் திருத்தூதர் பணி 1:8 வசனத்தில் சொல்கிறார், உன்னதத்தின் வல்லமை, the power from above will overshadow you. உன்னதத்தின் வல்லமை நிழலில் வரும். அதுவரை நீங்கள் காத்திருந்த நகரிலே சென்று பலத்தை பெற்றுக் கொண்டு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகின் கடையிலைக்கும் நாம் கடவுளுடைய வல்லமை பெற்றவர்கள் என்பதை சாட்சியமாக அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய இருப்பினால், இன்னும் சொல்ல போனால் பிழைப்பு 4:13 சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிற இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றும். ஐ கேன் டூ எனிதிங் உன் ஸ்ட்ரென்தன்ஸ் யூ. இவன் பலவீனத்தில் கூட அவருடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாய் விளங்கு. அந்த உன்னத வல்லமை ஆற்றலையும், அது மட்டுமல்ல, நாம் இறைவனுடைய அன்பை விட்டு விலகும் போது நாமே வேதனையை நமக்கு உருவாக்கி கொள்கிறோம். அது நிறைவான ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். அந்த நிறைவை பெற்று மகிழ ஒப்பு கொடுப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் ஆற்றல் மிக்கவர், நீர் ஞானம் உள்ளவர், நமக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. இருப்பினும் நீர் ஞானம் உள்ளவராக கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினீர், அவர் வழியாக இந்த வல்லமையை கொடுத்தி. நாங்கள் உமக்கு எதிராக இருந்தாலும் கூட உங்களுடைய மன்னிப்பாலும் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்வு பெற செய்திருக்கிறேன். இந்த நிறைவான வாழ்வை என்றும் பெற்று மகிழ அருள் தாரும் நல்ல தகவலே ஆகும்.